Assalamu alaikum and hi everyone, welcome back to Bablu's Kitchen. In our channel, we are going to soft, super beat layer honey butter buns. Let's go to the video. We are going to milk in 1 cup milk. We are going to add 3 tbsp of tea. அதோட 7 கிராம் அளவு ஈஸ்ட் ஆட் பண்ணி கொள்றேன் எல்லாத்தையும் போட்டு நல்லா mix பண்ணி கொள்ளுங்க அப்புறமா நீங்க 3 டேபிள்ஸ்பூன் அளவு sugar ஆட் பண்ணி கொள்ளுங்க 1 டீஸ்பூன் அளவு உப்பு அதையும் போட்டு நல்லா mix பண்ணி கொள்ளுங்க எல்லாம் நல்லா mix ஆனதுக்கு அப்புறமா இன்னைக்கு நான் 4 கப் அளவு all purpose flour எடுத்துக்கேன் அதுல 3 கப் நான் முதல்ல ஆட் பண்ணிட்டு நல்லா கையால mix பண்ணி கொள்ள போறேன் கையில ஒற்ற மாதிரி ஒரு மாதிரி பிசுபிசுன்னு தான் இருக்கும் பரவாயில்லை நல்லா போட்டு பிசைஞ்சு கொள்ளுங்க அது ஒரு மாவு பதத்துக்கு வரணும் நல்லா கொஞ்சம் நல்லா பிசைஞ்சதுக்கு அப்புறமா 1/3 கப் அளவு நல்ல சாஃப்ட்டான பட்டர் ஆட் பண்ணி கொள்றேன் சாஃப்ட்டான பட்டர் மீன்ஸ் நீங்க வந்து ஆட் பண்றதுக்கு முத ஒரு 2-3 hoursக்கு முதவே நீங்க ஃப்ரிட்ஜ்ல இருந்து எடுத்து வச்சிருங்க கல்லான பட்டர் வேணா இந்த மாதிரி பாருங்க கையில ஒட்டிக்கிட்டு ஒரு மாதிரி பிசுபிசுன்னு இருக்கிற நேரத்துல நீங்க எடுத்து வச்சிருக்கிற இந்த 1 கப் மாவு இருக்கு இல்லையா அந்த மாவை அதல ஆட் பண்ணி கொள்ளுங்க ஆட் பண்ணிட்டு நல்ல ஸ்மூத்தான டோவா அதை நல்லா பிசைஞ்சு கொள்ளுங்க பிசைஞ்சிட்டு இத மூடி போட்டு மூடி வச்சு ஒரு 1 hour மூடி வைக்க போறேன் நல்ல உப்பி வரட்டும் after 1 hour பாருங்க நல்ல பெருசா வந்திருக்கு பலூன் மாதிரி இப்போ அதுல உள்ள গ্যাস எல்லாம் நாங்க எடுத்து கொள்ளலாம் இந்த மாதிரி எல்லா பக்கத்தலயும் நல்ல கையால குத்தி அதுல உள்ள গ্যাস எல்லாம் ரிமூவ் பண்ணிருங்க இப்போ இத நாங்க திருப்பியும் இன்னொரு 10 நிமிஷத்துக்கு நல்ல பிசைய போறோம் நீங்க எந்த பேக்கரி ஐட்டம் செய்யறதா இருந்தாலும் அந்த அவுட்கம் நல்லா வரணும் அப்படினு சொன்னா நீங்க நல்ல பிசைறதுல தான் அது இருக்குது நீங்க பிசைஞ்சா மட்டும் தான் அது நல்ல அழகா சாஃப்ட்டா வரும் அப்படி இல்லாட்டி நல்ல கல்லு மாதிரி வரும் உங்களுக்கு சாஃப்ட்டான பன்ஸ் வேணும் அப்படினு சொன்னா ஈஸ்ட் போட்டா மட்டும் போதாது நல்ல பிசையணும் இத வந்து பிசையவே ஆசையா இருக்குது அவ்வளோ சாஃப்ட்டா இருக்குது இப்போ இத நல்லா பரத்திட்டு அத வந்து நான் ஈக்குவல் சைஸா வெட்டி கொள்ள போறேன் வெட்டிட்டு உங்களுக்கு தேவையான மாதிரி அத அளவா நல்ல பால்ஸ் புடிக்கிற மாதிரி வெட்டி எடுத்து கொள்ளுங்க எனக்கு வந்து ஈக்குவல் சைஸா வெட்றதுல நான் கொஞ்சம் வீக் அதால வந்து எல்லாம் ஒவ்வொரு சைஸா வந்துட்டு நீங்க அளவா பார்த்து வெட்டி கொள்ளுங்க நீங்க கொஞ்சம் பெருசா வெட்டினாலும் பரவாயில்லை அத நீங்க வந்து பால்ஸ் புடிக்கிற நேரம் கொஞ்சம் பெருசா சின்னதா இல்லாம சின்னதா புடிச்சிங்கன்னு சொன்னா பெரிய பெரியதா இருக்கிற மாவுல கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்து அப்படி எல்லாத்தையுமே ஈக்குவலாவே புடிச்சிருங்க இந்த மாதிரி புடிச்சு எடுத்ததுக்கு அப்புறமா உண்டை நல்லா தட்டிட்டு இந்த மாதிரி நான் மூடுற மாதிரி மூடுங்க இப்படி ஈஸியா மூடி பற்றும் அவ்வளவுதான் அதுக்கு அப்புறமா மத்த பக்கம் திருப்பி இந்த மாதிரி நல்ல அழகான ரவுண்டா வாரத்துக்கு இந்த மாதிரி ரவுண்ட் பண்ணி கொள்ளுங்க அவ்வளவுதான் இப்போ நான் பட்டர் பூசின ஒரு தட்டு எடுத்து வச்சிருக்கேன் அவன்ல வச்சிடுக்கிறதுக்கு அதுல நான் வந்து இத வச்சு கொள்றேன் அதே மாதிரி ஓண்டா நீங்க எடுத்து அடிக்கி வச்சு கொள்ளலாம் இத நீங்க வைக்கிற நேரம் கொஞ்சம் இடைவெளி விட்டு வைங்க அதாவது 1 இன்ச் 1 இன்ச் தள்ளியே வைங்க ஏன்னா நாங்க வந்து இத இன்னொரு 1 hour நாங்க வந்து அவன்ல பேக் பண்ண வைக்கிறதுக்கு முத எடுத்து வைக்க போறோம் சோ அது வந்து நல்ல உப்பி வரும் சோ அதுக்கு கொஞ்சம் இடம் வைக்கணும் இல்லையா பாருங்க இந்த மாதிரி கொஞ்சம் விட்டு வெச்சு கொள்ளுங்க அதுக்கு அப்புறமா மூடி போட்டு மூடி ஒரு 1 hour வெச்சு கொள்ளுங்க பாருங்க எப்படி நல்ல உப்பி வந்திருக்கு அப்படினு சொல்லி இப்போ நான் வந்து எக் வாஷ் பண்ணி கொள்ள போறேன் பேக் பண்றதுக்கு முத ஒரு முட்டையும் 2 டேபிள்ஸ்பூன் மில்க்கும் ஆட் பண்ணிட்டு அது நல்லா பீட் பண்ணிட்டு நான் எக் வாஷ் பண்ணி கொள்ள போறேன் அப்புறமா ஒரு ப்ரஷ் எடுத்து மெதுவாக பண்ணணும் அப்படி சொல்லுவாங்க பார்த்தீங்களா நமக்கு நோகாமல் கைக்கு நோகாமல் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி நல்ல மெதுவாக நீங்கள் ப்ரஷ் பண்ணி கொள்ளுங்கள்
எல்லா இடத்துலையும் நல்லா அப்ளை ஆகிற மாதிரி. இதை நீங்கள் அவனுக்குள்ளே வைக்கிறதுக்கு முத தான் பண்ணணும். இப்போ 180°C 20 to 25 நிமிஷம் பேக் பண்ணி எடுத்தாச்சு. சூப்பராக நல்லா ப்ரௌன் கலராகி வந்திருக்கு பாருங்கள். எனக்குண்டா 20 நிமிஷம் தான் பிடிச்சிது. நீங்கள் வெளியில் எடுத்ததுக்கப்புறமா எடுத்த உடனே கொஞ்சம் மேலால் பட்டர், மெல்டட் பட்டரை கொஞ்சம் ப்ரஷ் பண்ணிக்கொள்ளுங்க. அவ்வளவு தான், சூப்பராக இருக்கும். வீட்டில் கட்டாயம் செஞ்சு பாருங்கள், நல்லா டேஸ்டியாக இருக்கும். பாருங்கள், நான் எடுக்கிறதுலே உங்களுக்கு விளங்கி இருக்கும் எவ்வளவு சாஃப்டாக இது இருக்குது அப்படின்னு சொல்லி. நீங்கள் கட்டாயம் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு ஃபீட்பேக் சொல்லுங்கள். மறக்காமல் என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள். இன்னொரு நல்ல ஒரு வீடியோவில் உங்களை எல்லோரையும் சந்திக்கிற வரைக்கும் டேக் கேர், பை பை.